ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. குட் நியூஸ் சீரீஸ்லேயே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆல் இஸ் வெல் என்ற தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். எல்லாம் நன்மைக்கே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கே. வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மை, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமையும் அனுமதிக்காத தேவன், நன்மைகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லிதான் நாம் பார்க்க வேண்டும். தீமை இருந்தால்தான் அதை நன்மையாய் மாற்ற முடியும். கஷ்டம் இருந்தால்தான் அதை களிப்பாய் மாற்ற முடியும். சோதனை இருந்தால்தான் அதை சாதனையாய் மாற்ற முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், கடந்து போகிற பாதைகள், வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதை எல்லாவற்றையும் பார்த்து நாம் ஆண்டவரை தவறான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளாக கொண்டு போய்விடாமல், எனவே நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய ஆண்டவர் நல்லவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம்தான் செய்வார் என்பதையே. அப்படி நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார், நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், நம்முடைய தடைகளை விடைகளாக மாற்றுவார், நம்முடைய தாமதங்களை துரிதப்படுத்துவார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டு தான் நடக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டு, அவரை துதித்து கொண்டு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு, நாம் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் எளிதாக கடந்து செல்வோம். எனவே ஆண்டவரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் களிப்பாகவும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லிவிங்ஸ்டன். பாய் பாய். ஸ்டே சேஃப். காட் பிளஸ் யூ.